வணக்கம், நான் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டினா என்ன, எப்படி இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணுறது, அண்ட் ஆக்சலரேஷன்னா என்ன, இதை பற்றியெல்லாம் தான். நாம் என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெண்டு பாத் இருக்குது. ஃபஸ்ட்டு பாத்து வழியாக போனோம்னா 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ரெண்டாவது பாத்து வழியாக போனால் 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இந்த மாதிரி நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அல்லது எத்தனை மீட்டர் நடந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிற அளவு தான் டிஸ்டன்ஸு, தமிழில் தூரம் இல்லைன்னா தொலைவு. இப்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த ரெண்டு பாத்துமே வேண்டாம், இது ரெண்டுலேயுமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இதை விட கம்மி டிஸ்டன்ஸில் எப்படியாவது ஸ்கூலுக்கு போக முடியுமா அப்படின்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஸ்கேல் எடுத்து நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை போட்டுருவோம். அந்த லைன் மேலேயே நடுவில் இருக்கிற மரம் மட்டம் மலை கிளை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு ரோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரோடோட லென்த்து வெறும் 5 கிலோமீட்டர் தான் வருது. இதுதான் நம்ம வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடையிலான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. இப்படி ரெண்டு பிளேஸஸ்க்கு நடுவிலான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம், தமிழில் இடப்பெயர்ச்சி. இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டோட எஸ்ஐ யூனிட்டும் மீட்டர் தான். நாம் ஒரு செகண்ட்லேயோ அல்லது ஒரு நிமிஷத்துலேயோ அல்லது ஒரு மணி நேரத்துலேயோ எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோங்கிற அளவு தான் ஸ்பீடு. அதாவது 1 யூனிட் ஆஃப் டைமில் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோங்கிறது ஸ்பீடு, தமிழில் வேகம். அதே 1 யூனிட் ஆஃப் டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணுறோங்கிறது தான் வெலாசிட்டி, தமிழில் திசை வேகம். அப்படின்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம், அதே வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். த ஸ்பீட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டோட எஸ்ஐ யூனிட்டும் மீட்டர் பர் செகண்ட். இங்கே 200 மீட்டர் ரன்னிங் லேன் ஒன்று இருக்குது. ஒரு பிளேயர் என்ன பண்ணுறாரு, 25 செகண்ட்ஸில் அந்த 200 மீட்டரையும் ஓடி கிராஸ் பண்ணிடுறாரு. அந்த பிளேயரோட ஸ்பீடையும் வெலாசிட்டியும் நம்ம கேல்குலேட் பண்ணலாமா? ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸு 200 மீட்டர் டிவைடட் பை டைம் 25 செகண்ட்ஸ், டிவைட் பண்ணால் 8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் கிடைக்குது. இதுதான் அந்த பிளேயரோட ஸ்பீடு. வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டோன்னா 50 மீட்டர்ஸ் லென்த் கிடைக்குது. இதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 50 மீட்டர்ஸ் டிவைடட் பை த சேம் டைம் 25 செகண்ட்ஸ், டிவைட் பண்ணோம்னா 2 மீட்டர்ஸ் பர் செகண்ட் கிடைக்கும். இந்த 2 மீட்டர்ஸ் பர் செகண்ட் தான் அந்த பிளேயரோட வெலாசிட்டி. இங்கே நம்ம அந்த பிளேயரோட ஸ்பீடு 8 மீட்டர்ஸ் பர் செகண்ட்னு கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த பிளேயர் ஆவரேஜாக 8 மீட்டர் டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இந்த டோட்டல் 25 செகண்ட்ஸில் எல்லா 1 செகண்ட் 1 செகண்ட் டியூரேஷன்லேயும் அந்த பிளேயர் கரெக்டாக 8 மீட்டர் டிஸ்டன்ஸையே அவர் கடந்திருக்க முடியுமா என்ன, வாய்ப்பே இல்லை இல்லையா. ஒரு பர்டிகுலர் செகண்டில் அவர் 9 மீட்டர்ஸ் கூட க்ராஸ் பண்ணியிருக்கலாம், வேற ஒரு பர்டிகுலர் செகண்டில் அவர் 6 மீட்டரோ 7 மீட்டரோ கூட க்ராஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த பிளேயரோட ஸ்பீடை நாம் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இப்படி இல்லாமல் அந்த பிளேயர் ஒவ்வொரு பர்டிகுலர் செகண்ட்லேயும் கரெக்டாக 8 மீட்டர் டிஸ்டன்ஸை அப்படியே மாறாமல் க்ராஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அவரோட ஸ்பீடு யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதே அந்த பிளேயரோட வெலாசிட்டியை எப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லுவோம்னா, எல்லா 1 செகண்ட் டியூரேஷன்லேயும் அவரோட வெலாசிட்டி மாறாமல் அப்படியே 2 மீட்டர்ஸ் பர் செகண்டாகவே இருந்துச்சுனாதான். ப்ராக்டிக்கலாக ஒரு பிளேயரோட ஸ்பீடோ வெலாசிட்டியோ யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லையா, ஆனால் லைட்டை வேக்யூமில் ட்ராவல் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருக்கும், மாறவே மாறாது. இந்த மெஷர்மெண்ட்ஸில் சிலது ஸ்கேலார் குவான்டிட்டின்னும் சிலது வெக்டார் குவான்டிட்டின்னும் சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் ஸ்கூலுக்கே போகலாம். ஸ்கூலுக்கு நாம் ஃபஸ்ட்டு பாத் வழியாக போனோம்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 10 கிலோமீட்டர். அது நமக்கு தெரியும். ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸோட டைரக்ஷனை பாருங்களேன், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பஸ் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. இந்த பாயிண்டில் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, இந்த பாயிண்டில் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்படி மாறி போயிடுது. இல்லாட்டி செகண்ட் பாத் வழியாக போனாலும் பாருங்கள், அதோட டைரெக்ஷன் இப்படி கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. இங்கே இந்த ரெண்டு பாத்தோட டிஸ்டன்ஸையும் நம்மளால் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியுது இல்லையா. ஃபஸ்ட்டு பாத்தோட டிஸ்டன்ஸு 10 கிலோமீட்டர், செகண்ட் பாத்து 7 கிலோமீட்டர்னு, ஆனால் டைரக்ஷனை நம்மளால் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியல இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை சொல்லும்போது அதோட டைரக்ஷனை நம்மளால் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாமல் ஒரு நம்பர் அண்ட் அதோட யூனிட் இப்படி மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியும். அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்.
அப்படின்னா டிஸ்டன்ஸு ஸ்கேலார் குவான்டிட்டி. நாம் இந்த ரெண்டு பாத்தையும் விட்டுட்டு மூணாவது பாத்து வழியாக, நாம் ஒரு ரோடு போட்டோம் இல்லையா, அந்த பாத்து வழியாக ஸ்கூலுக்கு போனோம்னா டைரக்ஷனை ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியும் இல்லையா. எப்படி சொல்லலாம், நம்ம வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணணும்னா ஸ்கூலுக்கு போயிடலாம், இல்லாட்டி நம்ம வீட்டிலேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஸ்கூல் வந்துடும். இதானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் இன் ரைட் டைரக்ஷன் அப்படின்னு டைரக்ஷனை ஃபிக்ஸ்டாக மென்ஷன் பண்ணி எழுதலாம். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இங்கே டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் வெக்டார் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன், முடுக்கம். நாம் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது அதோட ஆக்சிலரேட்டரை நல்லா முறுக்கி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், பைக் செம்ம ஸ்பீடில் போகும் இல்லையா. இப்போது பைக்கோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதோட டைரக்ஷனும் மேபி மாறியிருக்கும். இந்த மாதிரி ஒரு பாடியோட ஸ்பீடோ அல்லது டைரக்ஷனோ அல்லது ரெண்டுமே மாறி இருந்துச்சுன்னா அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகிருக்கு அல்லது முடுக்கி விடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த பைக்கோட வெலாசிட்டி 1 செகண்ட்லேயோ அல்லது 1 நிமிஷத்துலேயோ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற அளவு தான் அந்த பைக்கோட ஆக்சலரேஷன். அதாவது அந்த பைக்கோட ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் ஸ்டார்டிங் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இதுதான் அந்த பைக்கோட ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஆக்சலரேஷனோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த டாபிக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் சப்ஜெக்டில் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது பாரதி, மறுபடியும் பார்ப்போம்.